சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சாகா நெறியில் இச்சகம் வாழ என்னருள் தாத்தா. கேட்டை நட்சத்திரக்காரர்களே, சுறுசுறுப்பாக செயல்பட்டால் சுபிட்சங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இது. பணியிடத்துல திட்டமிடும் நேரம் தவறாமலும் செயல்படுவது அவசியம். பிறரோட தவற பெரிதுபடுத்தாதீங்க, பொறுப்புகளை நேரடியா கவனியுங்க, அனுபவம் மிக்கவங்க ஆலோசனைகளை தவிர்க்காம கேளுங்க. உழைக்க தயங்காம இருந்தாலே உயர்வுகள் வர தொடங்குமுங்க. உணர்ந்து செயல்படுங்க. இல்லத்துல சுணக்கம் நீங்கி இணக்கம் உருவாகும். இந்த சமயத்துல உறவோ நட்போ உங்க குடும்ப விஷயத்துல தலையிடாம பார்த்துக்கிறது நல்லதுங்க. வாரிசுகள் வாழ்க்கையில வசந்தம் சேரும். சுபகாரிய தடைகள் விலகும். ஆடை ஆபரணம் சேரும். சிலருக்கு வாகனம் வீடு புதுப்பிக்க யோகம் வரும். கால்வழி உறவுகள் உடல் நலத்துல அக்கறை செலுத்துங்க. எதிர்பால் நட்புகளோட கொஞ்சம் எச்சரிக்கையா பழகுங்க. செய்யும் தொழில லாபம் அதிகரிக்கும் காலமுங்க இது. அயல்நாட்டு வர்த்தகம் வளர்ச்சி அடைய தொடங்கும். புதிய முதலீடுகளை முழு கவனத்தோட செய்யுங்க. வங்கி கடன்களை உரிய வகையில திருப்பி செலுத்துங்க. அரசு அரசியல் சார்ந்தவங்களுக்கு ஆதரவு அதிகரிக்குங்க. அதே சமயம் வாக்குல கவனம் இல்லைன்னா செல்வாக்கு செல்லா வாக்காயிடும். உணர்ந்து நிதானமா பேசுங்க. கலை படைப்பு துறையினருக்கு வாய்ப்புகள் படிப்படியா வர ஆரம்பிக்குங்க. செல்லும் இடங்களின் சட்டங்களை முழுமையா மதியுங்க. மாணவர்கள் நேரத்தை வீணடிக்காம படிச்சா நேர்த்தியான உயர்வுகளை பெறலாம். சிலருக்கு படிக்கும் காலத்திலேயே எதிர்கால பணிக்கு உத்தரவாதம் கூட கிடைக்கும். தொலைதூர பயணத்துல நிதானம் ரொம்ப முக்கியம். கண்கள், பரம்பரை நோய்கள், இரத்த அழுத்த மாற்றம், அமில சுரப்பு அதிகரிப்பு, ஜீரண உபாதைகளை உடனே கவனிச்சுக்குங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களே, ஒரு தடவை மேல்மலையினூர் சென்று அங்காளம்மனை ஆராதியுங்க. முடிஞ்ச அன்னதானத்துக்கு கைங்கரியமும் செய்யுங்க. வாழ்க்கையில மேன்மைகள் வருங்க.